சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் முடிவும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுடைய முடிவும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு தான் மக்களுடைய நல்ல தீர்ப்பு நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது என்பதனை இந்த இரண்டு தொகுதியினுடைய வெற்றி எடுத்துக்காட்டுகின்றது. எஸ், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறதால மக்களும் எங்கள் பக்கம்தான் இருக்குது என்ற ஒரு நல்ல முடிவை மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். லோக்சபா இடைத்தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற வேலூர் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 3 அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகங்கள், 3 திமுக வென்றிருக்கிறது. அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்றத்தினர்தான் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்ற ஒரே கட்சி ஒரே இயக்கம் என்பது நிறுவனமாயிருக்கும். மகாராஷ்டிரா ஹரியானா ஆகிய இரண்டு மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றிய வாய்ப்பை மிக பெரும்பான்மை அளித்திருக்கிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகின்ற அந்த நிலையை மீண்டும் மாநிலத்தின் ஏற்கனவே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். தமிழகத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் உறுதியாக டிசம்பர் 30 நடத்தி முடிக்கப்படும் என்பதை தெரிவித்து Thank you.